राष्ट्र जनार्दन स्वामी मौंग्री महाराज समाधि मंदिर स्वामीजी वह सेप्टर इवाल मुदल आयर तीन जनार्दन स्वामी मौंग्री महाराज स्वामी समाधि मंदिर इतना समाधि निष्काम कर्म योगी तुरवी परम पूज्य श्री जनार्दन स्वामी मौंग्री महाराज इंद नूत्रांडिन पारंपर्यमिक्कपुगल्पेट्र मगान्गलुक्कु सोंदमान महर्षि आवार स्वामीजी तनदु वाळ्नाळ् मुझुवदुम मिगुंद भयभक्तियुडन एलिय मक्कळै पोदुवान कुरुगिय वाळ्क्कै मुरैयिलिरुंदु विडुविक्कुम पेरुम्पणियै मेर्कोंडार् अवर्गळिन् वाळ्क्कै मुरैयै मेम्पडच् चेय्तार् मौंग्री महाराज स्वामियोड समाधि मंदिर इंगेदान् इंगेदान् अवरोड समाधि इरुक्कुदु ஸ்ரீ ஜனார்தன சுவாமிஜி 1914 ஆண்டு செப்டம்பர் 24 தேதி மரட்வாராவில் புண்ணிய பூமியில் அதாவது அவுரங்காபாத் மாவட்டம் கன்னட் தாலுகாவில் உள்ள டேபர்கானில் ஒரு சாதாரண எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்தார். இவரது தந்தை ஸ்ரீ அப்பாசாகிப் பாட்டில் உலகே, தாயார் ஸ்ரீமதி மல்சாபாய். குழந்தை பருவத்தில் கூட அவர் தனது செய்கையாலும் வார்த்தைகளாலும் அவரது தெய்வீக குணங்களை வெளிப்படுத்தினார். சுவாமிஜி மத நம்பிக்கை மற்றும் வர்காரி சம்பிரதாயத்தின் அன்பின் மார்க்கத்தில் பயிற்சி செய்தார். குறுகிய காலத்தில் பதஞ்சலியின் யோக சூத்திரங்களின் அடிப்படையில் யோக சித்தியில் தேர்ச்சி அடைந்தார். சுவாமிஜி சிறுவயது முதலே அனுமன் மற்றும் சிவபெருமான தீவிர பக்தராக இருந்தார். தனது இஷ்ட தெய்வங்களுக்கு கடுமையான விரதங்களும் மேற்கொண்டார். அனைத்து வேதங்களையும் மத நூல்களையும் படித்து ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடித்தார். தினசரி சமய சடங்குகள், பிராணாயாமம், ஜபம், தியானம் ஆகியவற்றை நடத்தி தினமும் காலை மாலை சுவாமிஜி பல சமயங்களில் அற்புத தெய்வீக சக்திகளை வெளிப்படுத்தினார். சில பக்தர்கள் செல்ல முடியாத தன்மையாக சிதிலமடைந்த பல சிவன் கோயில்களை மறுசீரமைப்பு மற்றும் புனரமைப்பு பணிகளை சுவாமிஜி நேரில் சென்று முடித்தார். மேலும் மகாராஷ்டிராவில் 9 இடங்களில் புதிய சிவன் கோயில்களை கட்டினார். சுவாமிஜி கல்வித்துறை தொடர்பான மதிப்புமிக்க பணிகளை மேற்கொண்டார். அவர் எல்லோரா, தமோனா, அவுரங்காபாத் மற்றும் கோபர்கான் ஆகிய இடங்களில் வேத மரபு அடிப்படையில் குருகுல பள்ளிகளை நிறுவினார் மற்றும் திரியம்பகேஸ்வரர், நாசிக், அவுரங்காபாத், கோபர்கான் ஆகிய இடங்களில் ஏழை சிறுவர்களுக்காக இலவச தங்கும் இடமும் உணவு வசதியுடன் நிறுவினார். அங்கு ஒவ்வொரு ஆசிரமத்திலும் கோசாலை தொடங்கினார். ஏராளமான பசுக்கள், கன்றுகள், குட்டிகள் பராமரிக்கப்பட்டன. அக்ஷய திதியை, நாகபஞ்சமி, தத்தாத்திரேய ஜெயந்தி, குரு பூர்ணிமா ஆகிய பண்டிகை நாட்களில் சுவாமிஜி தொடர்ந்து சமய நிகழ்ச்சிகளை நடத்தினார். விழா நாட்களில் ஜப அனுஷ்டானம் நடந்தது. ஒவ்வொரு ஆண்டும் அக்ஷய திதி நாட்களில் சிறப்பு யாகமும் நடத்தப்பட்டது. இந்த விழாவில் ஆசிரமத்தில் அன்னதானம் செய்யப்பட்டது. தனக்கென செல்வம், அந்தஸ்து, பதவி மற்றும் விளம்பரம் ஆகியவற்றை எப்பொழுதும் விரும்பும் சுவாமிஜி தனது 75வது வயது வரை கடினமான உழைப்பாலும் தவத்தாலும் தனது வாழ்நாளை அர்ப்பணித்தார். அவர் வெகு ஜனங்களின் பொது நலனுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார் மற்றும் உலக அமைதிக்காகவே பாடுபட்டார். சமூக சீர்திருத்தவாதியாகவும் சமூக முன்னேற்றத்துக்காகவும் பாடுபட்டார். சுவாமிஜி அவரது தியாக வாழ்க்கை 75வது வயதில் நிறைவு பெற்றது. இது காசி விஸ்வநாதர் கோவில். இது இந்த கோவிலை 9 கோவில் கட்டினார் இல்லைங்களா சுவாமிஜி, அந்த கோவிலில் இந்த கோவிலில் ஒன்று. இந்த கோவிலில் இந்த சுவாமிஜியோட சமாதி மந்திருக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த கோவில். இது காசி விஸ்வநாதர் கோவில். இது நம்ம ஷீரடியிலேருந்து ஒரு 10-12 கிலோமீட்டரில் இது இருக்குது. நீங்கள் ஷீரடி போனீங்கன்னாக்கா ஷீரடி சுற்று வட்டாரத்துங்களில் இந்த கோவிலுங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் பல மகான்களை கண்ட க்ஷேத்திரம். இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு இந்த கோவிலெல்லாம் பார்த்துட்டு வாங்க. இந்த கோவில் கோதாவரி நதி பக்கத்துலேயும் ஒரு அமைதியான ஒரு சூழல்லையும் அந்த கோவில் இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. போய் பாருங்கள், கையெடுத்து கும்பிடுங்க. கண்டிப்பாக காசி விஸ்வநாதரோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். சுவாமி மௌங்கிரி சாமியோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். மௌங்கிரி மகாராஜ் சுவாமி 1989 ஆண்டு டிசம்பர் 10 தேதி இயற்கை எழுதினார். தனது உடல் கலைந்தாலும் அவர் அற்புத செயலால் சுவாமி அழிவற்றவர், மரணமற்றவர் மற்றும் நிரந்தரமானவர். சுவாமி இயற்கை ஏதும் 3 நாட்களுக்கு முன்னதாகவே தனது நெருங்கிய சீடர்கள்
பன்னிரண்டு பேர்களை அழைத்து கோபுரகான் பந்தலில் உள்ள ஆசிரமத்தில் தனது உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தார். அதன்படி சுவாமிஜி உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு 1989 ஆண்டு டிசம்பர் 11 கோபுரகானில் உள்ள பந்தலில் உள்ள ஆசிரமத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. சுவாமிஜியின் சமாதி நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சுவாமியின் சமாதி 16 700,000 பக்தர்கள் கலந்து கொண்டனர். சுவாமிகளின் 1 நினைவு நாளில் சமாதி மந்திர் அடிக்கல் நாட்டு விழா பூமி பூஜை செய்யப்பட்டது. ஜோசியஸ் பீட்டாதிபதி பரமஸ்ரீ பூஜ்ய ஜெகத்குரு சங்கராச்சாரியார் வாசுதேவானந்த சரஸ்வதி சுவாமிகள் ஆஸ்தான கைங்கரத்தில் நடைபெற்றது. இந்த வைபவத்தில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான துறவிகள் கலந்து கொண்டனர். இந்த மௌலங்கிரி சுவாமிஜியோட சமாதி மந்திர் இந்த காசி விஸ்வநாதர் கோவில், இது வந்து சீரடிலேருந்து 12 இருக்குது. நீங்கள் ஷீரடிக்கு போனீங்கன்னா முதல்ல போயிட்டு பாபாவை தரிசனம் பண்ணுங்க. தரிசனம் முடிச்சுட்டு வைஃபை ஆன் பண்ணி டைம் இருந்தனா ரெண்டாவது தரிசனம் பண்ணுங்க. போன கூத்துட்டு போயிடலாம். நீங்கள் 3 வந்துட்டு ஒரு ஆட்டோவோ ஏதோ ஒரு வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னாக்கா 3 இதெல்லாமே முடிச்சுட்டு நம்ம திருப்பி ரிட்டன் நம்ம ஷீரடிக்காக வந்துடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே இப்போ இந்த டைம் நான் வந்துட்டு நானும் ரொம்ப வருஷமாக போய் ஷீரடிக்கு போகிறோம், ஆனால் இந்த டைம் பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால் வந்து நாங்கள் அப்படி வெளியே போனோம் ஃபஸ்ட்டு. அப்போ முதல்ல பாபாவோட தபோ பூமி பார்த்தோம், அதுக்கப்புறம் சுக்கராச்சாரியர் கோவில் மந்திரெலாம் பார்த்தோம், இப்போ இந்த கோவில் பார்த்துருக்குறோம். நீங்களும் போனீங்கனாக்கா கண்டிப்பாக வந்துட்டு சிறுடியை சுற்று வட்டார்கிட்ட இருந்த கோவிலுங்க எல்லாத்தையும் பாருங்க. நன்றி, வணக்கம்.